இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வழிபாடு என்னென்னா எனது அன்பார்ந்த சவுத்தில் இருக்கக்கூடிய மதுரையிலேருந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் கேட்டனால மாடன் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த மாடனோட வழிபாடை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இது மாடசாமிங்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு சாதாரண தெய்வம் இல்லைங்க அந்த தெய்வத்தோட தன்மை வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தாந்திரிக சாஸ்திரத்தில் சரி மந்திர யந்திர தாந்திரிகத்தில் சரி மாடசாமிக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இடம் உண்டு அந்த மாடனுங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கம்பத்தடி மாடன்னு சொல்லலாம் அதே மாதிரி சுடலை மாடன்னு சொல்லலாம் அப்படிங்கும்போது பல பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா ஆச்சோ அவர் ரொம்ப உக்ரமாக இருக்காரே அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அவர் உக்ரமான தெய்வமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் உக்ரமான தெய்வம் தான் ஆனால் அவர் யார் தெரியுமா அப்படின்னா சிவசக்தியோட அதாவது சிவனும் பார்வதிக்கு பிறந்த ஒரு அன்பான மகன் சரிங்களா அப்படிங்கும்போது கோவக்கார தெய்வம் ஆனால் பாசக்கார தெய்வம் சரிங்களா மகாடனோட வழிபாடு பண்ணி மாடசாமி மட்டும் உங்கள் கூட துணையாக நின்றுட்டால் அது எப்பேற்பட்ட தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏன்னா நமக்கெல்லாம் தெற்கு பக்கம் உள்ளவங்க நம்மலாம் சரிங்களா தெற்கு பக்கம் உள்ளவங்க நம்மளாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் நம்ம பூர்வீகம்லாம் அதனால் அதோடய சக்திங்கிறது வேறு லெவல் பவர் உண்டுங்க அப்படிங்கும்போது இதோட தன்மைகளுக்கு வரும்போது இதெல்லாம் யாரெலாம் வழிபடலாம்ங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாடனோட வழிபாடு பண்ணுறவங்களுக்கு ஒரு இருண்ட தன்மை வீட்டில் இருந்தாலோ அதே மாதிரி இருண்ட தன்மைனா எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேங்க எது எதுவுமே எனக்கு மூமெண்ட்டே ஆகலைங்க எனக்கு என்னலாமோ நான் செஞ்சிட்டேன் எனக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் அடுத்த லெவல் எனக்கு மூமெண்ட்டே ஆகலை அதே மாதிரி ஏதோ ஒரு தீய விஷயங்கள் என்னை சுற்றி இருந்துகிட்டே இருக்குது ஆனால் அது என்னை விட்டு போகவே மாட்டேங்கிது ஒருத்தங்க கேட்டால் இதை இடிக்க சொல்கிறாங்க அதை இடிக்க சொல்கிறாங்க அதை பண்ண சொல்கிறாங்க இதை பண்ண சொல்கிறாங்க அதையும் பண்ணிட்டேன் அதுவும் நடக்கலை இந்த பரிகாரம் செய்ய சொன்னாங்க எது பண்ணியும் நடக்கலை அப்படின்னு சொல்லி எதுவுமே என்னால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாடனோட தெய்வத்தோட அன்பை மட்டும் பெறுறதுக்கு முயற்சி எடுத்துருங்க அப்போ இதுக்குள்ள வழிபாடுங்கிறது சுடலை வேட்டைன்னு உண்டுங்க சுடலை வேட்டைன்னா அந்த வேட்டை பூஜைன்னு பண்ணுவாங்க அதுவும் நீங்கள் குறிப்பாக திருநெல்வேலி மதுரையை தாண்டி உள்ள நெட்டில் போடுங்க எதெல்லாமோ நம்ம கூகுளில் நம்ம போடுறோம் அப்போங்கும் போது கூகுளில் சர்ச் பண்ணும்போது மாடசாமி வழிபாடு மாடனோட கோயில் அப்படின்னு போடுங்க உங்களுக்கு அந்த மாடசாமி எந்த கோயிலில் இருக்கிற மாடசாமி உங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு காத்துட்டுருக்காரோ அவன் அருளாலேயே அவன் தாள் வணங்கி ஒருத்தர் கொடுத்தலாம் ஒருத்தர்லாம் ஜெயிக்கலாம் முடியாது அன்பர்களே அப்படிங்கும் போது உங்களுக்கு மாடனில் எத்தனையோ மாடன் உண்டு சரிங்களா அவங்களோட கோலங்கள் அப்படியே மீசை முறுக்கி அப்படியே கண்ணு விரைச்ச மாதிரி தான் பார்ப்பார் மாடசாமி அப்போ அதில் எந்த தெய்வம் உங்களை காப்பாற்ற வருதோ அதுவே உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் சரிங்களா அந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது அந்த கோயிலில் நம்பிக்கையோடு அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில் நானூறு எபிசோடுக்கு மேலே கடந்து போய்ட்டுருக்கிறது காரணம் யார் அப்படின்னா நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு நேர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு இதனால் நீங்கள் ஜெயிச்சேன் ஜெயிச்சேன்னு நீங்கள் என்னை கூப்பிட்டு சொல்லும்பொழுது இன்னும் எனக்கு ஒரு உந்து சக்தி கொடுக்குது சரி இன்னும் ஏதாவது நம்மளால் ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்குதுங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான் இந்த நிகழ்ச்சியை நான் செய்கிறேன் அது உங்களுக்கே தெரிய என்னை பற்றி நான் மித்தவங்க மாதிரி பீலாலாம் உடம்பு தெரியாது நமக்கு சரிங்களா என்ன உண்மையோ நம்ம சொல்லிவிட்டு அசால்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம போயிடுவோம் அதனால் நீங்கள் தான் தான் உண்மை அப்போது அந்த மாடர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்குள்ள அந்த சொடலைக்குள்ள விஷயங்கள்னு ஒரு கணக்கு உண்டுங்க ஐயோ என்னங்க நான்வெஜ்ஜெலாம் கொடுக்கணுமா அப்படின்னா நீங்கள் சாப்பிட போகிறதில்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நாங்கள் நானாக பிராமின் தாங்க அப்படிங்கும் போது இப்போ நான் சில இதுக்கெலாம் போகிறேன் கோயிலுக்கெல்லாம் போகிறேன்னா அந்த சாமிக்கு காவு கொடுக்கணுன்னா கொடுப்பேன் போய் அப்போ அந்த சாமிக்கு தான் நம்ம கொடுக்குறோமே ஒழிஞ்சு நமக்கு கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த இந்த கிராம தேவதாவாக இருந்ததுன்னா அந்த குல வழக்கத்தில் என்ன உண்டோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரியா அப்போ அவருக்கு வந்து அந்த தேவைக்கு இருக்கும்போது என்ன அவங்க அந்த கோயில் வழக்கத்தில் சொல்கிறாங்களோ அதை போய் செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த நேரங்களில் வந்து அந்த சுடலை மாடனாக இருக்கட்டும் கம்பத்தடி மாடனாக இருக்கட்டும் ஏதோ ஒரு கோயில் உங்களுக்கு தோணக்கக்கூடிய கோயிலுக்கு அங்கே போயிட்டு அந்த பூஜைகளை நல்லா செம்மையாக செஞ்சுட்டு வாங்க அந்த செம்மையாக செஞ்சுட்டு வந்துட்டு அவருக்குன்னு சில நேம அனுஷ்டானங்கள் சொல்லுவாங்க அந்த நியம அனுஷ்டானங்கள் சொல்லும் பொழுது அதையும் நீங்கள் போய் செய்யுங்க அதே மாதிரி அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் உண்டு அதை தேடி பாருங்கள் கூகுளில் உங்களுக்கு கிடைச்சால் அது உங்களுக்கு ஒரு யோகமே ஒரு பகவதி அம்மனுக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு தெய்வமும் உண்டு அப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு கிடைத்தாலும் சர்ச் பண்ணி பாருங்க அந்த கோயிலுக்கு முடித்தாலும் போய்ட்டு வாங்க அந்த கோயிலோட தன்மை என்ன அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தோம்னா பகவதி அம்மன் வந்து மலையாளத்துக்கு நீ போகாதே அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அங்கே வேண்டாம் மாடா நீ என் கூடையே இரு அப்படின்னு சொன்னதாகவும் அப்படிங்கும்போது இவருக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா சுடலை மாடன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க சுடலைன்னா புணத்தை சாப்பிடுவார் அந்த மாடசாமி சரிங்களா சுடலையில் இருக்கக்கூடிய பிணத்தை தான் அப்போ அவருக்கு பிடிச்ச வாகனம் என்னென்னா மாடு அப்படிங்கும்போது அதனால் மாடன்னு பேர் அப்படிங்கும்போது நீ அங்கெல்லாம் போகாத அங்கே போவேனா மலையாள தேசத்துக்கு போகாத அப்படிங்கும்போது மீறி போயிட்டார் மீறி போயிட்டு அங்கே போய் அவரோட ஒரு உக்ரத்தெல்லாம் காட்டி சில இதெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டார் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்துக்கே வந்து அங்கேயே வந்து பகவதி கிட்ட வந்ததாகவும் ஒரு சரித்திரங்கள் உண்டு அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் உண்மையான சரித்திரம்க்க நீங்கள் மாடனை கும்பிடும் பொழுது அவரே வந்து கூட இருந்து காத்து நிற்கிறார் நிரலாக நிற்பார் நம் மாடன் சாமி அப்படிங்கிறத நீங்கள் நம்புங்க அதே மாதிரி இந்த மாடனோட வழிபாடுகள் செய்யும்போது ரொம்ப நேம அனுஷ்டானத்தோடு செய்யணுங்க அவர் வந்து உக்ரமான தெய்வமாக இருந்தாலும் அன்பான தெய்வமாகையால் அவர்கிட்டலாம் வேண்டவே விடாது நீங்கள் எதாவது வேண்டிட்டு நீங்கள் கொடுக்கலனா அப்புறம் அது அவர் கோபத்தை காட்டுவார் அப்படிங்கும் போது வேண்டாமல் அவர்கிட்ட போய் ஒரு பக்தனாக இருந்துக்கிறதும் அதே மாதிரி பக்தனோட பக்தியோட அவரை மனசார கும்பிடுறதும் அதை வந்து செஞ்சுக்கலாம் சில பேர் தைரியமாக கும்பிடுறவங்க வந்து வீட்டில் பிறை வைத்து கும்பிடுவார்கள் குலதெய்வமாக வச்சு கும்பிடுறவர்கள் அதை கும்பிடலாம் அதே மாதிரி இதுக்கு வந்து மலையாள ரீதியான மந்திரம் சொல்லணும்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பத்தடி மாடனை தான் கூப்பிடணும்னா கம்பத்தடி மாடாய செரிகா பராக்னு சொல்லலாம் இல்லை சுடலை மாடனை தான் நீங்கள் கூப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சுடலை மாடாய செரிகா பராக் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கூப்பிடும் பொழுது முதல்ல நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்க வேண்டியது உங்களை விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதுக்கப்புறம் குல தெய்வத்தை வழிபடுறதும் அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள உங்களை காக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தெய்வத்தை வழிபடுறதும் செய்யலாம் தாராளமாக மனசார பக்தனாக செய்யலாம் அப்போது இந்த காரியங்களை ஜெயிச்சு கொடுத்துருவார் மாடசாமி அதை செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வந்து அந்த சுவாமிக்கு நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கொண்டு போய் செய்யுங்க உங்களுடைய பூஜையில் மாடனுக்கும் ஒரு முன் வைத்து சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வஞ்சனைகள் சூனியங்கள் அதே மாதிரி தீயவர்கள் அப்படிங்கும் பொழுது அவங்களாம் கிட்டக்க வர முடியாது மாடன் அவங்க கூட நிற்கும் போது அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையில் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க இந்த மாதிரி வஞ்சனைகள்னாலேயோ வஞ்சனைனால் வீழ்ந்தோ அடுத்தவருக்கு துரோகத்தினால் வீழ்ந்தோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் மொத்தம் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துண்டு அதுக்கு இந்த மாதிரி சில வழிபாடுகள் மாடனுக்குன்னு ஒரு உக்ர வழிபாடுகளும் உண்டு மந்திரயந்திர தாந்திரிக சாஸ்திரப்படி உண்டு அப்படிங்கும்போது அந்த சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த சுய ஜாதகத்தில் உள்ள சில சூட்சம்களையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள கிரக பிரீத்திகளை செஞ்சுக்கும் போது ஏன்னா சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நவகிரக அரசர்களே அந்த வழிபாடுகளையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இந்த மாட சுவாமியோட காத்து நிற்கும் குளம் காக்கும் மாடசாமியின் வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்குதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே அதே மாதிரி இந்த மாடனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அந்த கோயிலில் கர்த்தாக்கள் சில பேர் இருப்பாங்க அப்போ இந்த மாடனோட விஷயங்களுக்கு ஒரு சில கோயில்களில் கூரைகள் இருக்கும் அது எளிமையாக தான் வச்சுருப்பாங்க சில இதில் வந்து கூரைகள் இருக்காது அந்த கொடை செய்யும் பொழுது அவங்களுக்கு பூஜைகள் செய்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா ஒரு இதெல்லாம் வந்து சவுத்து தமிழ்நாட்டில் இந்த திருநெல்வேலி இந்த பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு எளியவர்கள் வந்து அந்த பணத்தட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில கோயில்களும் உண்டு ஆனால் சக்தி வாய்ந்த கோயில்களாகவும் இருக்கும் அப்போ எதா உங்களால் பொருளாதார ரீதியான அந்த கோயில்களுக்கு எதாவது செய்ய முடிந்தாலும் செஞ்சுட்டு வாங்க இது இந்த கோயில் அந்த கோயில் நான் ப்ரமோட் பண்ணலை எந்த கோயிலுக்கு உங்களுக்கு தோணுதோ மாடசாமி கோயிலுக்கு பண்ணிவிட்டு வாங்க அதுவும் உங்களை காத்து நிற்குங்கிற சொல்லிவிட்டு நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்